அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி அலா நமதுஹில் கரீம் அம்மாபாத் கண்ணியத்திற்குரிய இன்று ஒரு தகவல் தளத்தில் இணைந்திருக்கும் நன்மக்களே தினந்தோறும் உங்களது துவாவை நாடி நல்ல பல தகவல்கள் இதன் வழியே பதிவிடப்படுகிறது கணியத்திற்குரிய நல்லோர்களே தொழுகைகள் மிக மிக அவசியம் உடையது ஆனால் நம்மவர்களில் பல நபர்கள் தொழுகையின் மீது அதீத அக்கறை செலுத்துவது கிடையாது ஃபர்தோ முடிந்துவிட்டால் அந்த துவாவுக்கு முன்னதாக எழும்பி வேக வேகமாக சென்றிட முனைகின்றனரை தவிர சுன்னத் தொழுகையாயிற்றே தொழ என்ற அக்கறை இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் இந்த தொழுகைகள் குறித்த ஹதீஸிலே ஏராளமான நல்ல பலன் தருகிற வார்த்தைகளை நபியவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் செல்லல்லாஹைவு செல்லும் அவர்கள் சொல்லுவார்கள் எவரொருவர் ஒருவர் பன்னிரண்டு ரக்காலத்துகள் நியமமாக தொழுது வருவாரோ அவருக்கு அல்லாஹு தாலா சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை அமைக்கிறான் என்று சொல்வார்கள் அது என்ன பனிரெண்டு ரகாத் என்று நாம் பார்க்கும் பொழுது லொஹருக்கு முன்னதாக நான்கு ரகாத் லொஹருக்கு பின்னதாக இரண்டு ரகாத் மகரிபுக்கு பிறகு இரண்டு ரகாத் இஷாவுக்கு பிறகு இரண்டு ரகாத் ஃபஜருக்கு முன்னதாக ரெண்டு ரகாத் ஆக பனிரெண்டு ரகாத் இந்த பனிரெண்டு ரகாத்துகளும் சுன்னத்தான தொழுகைகள் இதை தொழுது வந்தால் சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கிடைக்கிறது அல்லாஹ் அக்பர் சல்லதா அலேசலம் அவங்க ஃபஜ்ர தொழுகைக்கு முன்னுள்ள அந்த ரெண்டரை காத்து சுண்ணத்து தொழுகருக்கு பார்த்தீங்களா இந்த தொழுகைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை போல வேற எந்த நஃபிலான உபரியான தொழுகைக்கும் சல்லதாலை சில முக்கியத்துவம் கொடுக்கல முஸ்லீம் ஷரீஃபில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது சல்லதா சில ஃபஜருக்கு முன்னுள்ள சுண்ணத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் ஃபஜ்ரு தொழுகைக்கு வந்தால் அந்த முன் சுண்ணத்து ரெண்டரை காத்து தொழணும் அல்லது ஃபஜருக்கு பள்ளிக்கு வருவதற்கு முன்னதாக வீட்டிலேயே தொழுது விட்டு வருவது நல்லது பொதுவாக சுண்ணத்து நபிலான தொழுகைகள் தமது வீட்டில் தொழுவது நல்லது நான் இங்கு சொல்ல வர்றது ஃபஜருக்கு முன்னுள்ள அந்த இரண்டு ரகத்து சுண்ணத் நபியவர்கள் அதீத முக்கியத்துவம் கொடுத்து அதை செய்திருக்கிறார்கள் என்றால் அதில் மிகப்பெரிய விஷயம் இருக்கிறது என்பது பொருள் செலந்தாக அலைவு செல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் இந்த இரண்டு ராத்துகளும் உலகம் முழுவதை விடவும் எனக்கு மிகப் பிரியமானது என்று ஃபஜருக்கு முன்னுள்ள ரெண்டு ரகாத்து சொன்ன தொழுகை பற்றி சல்லல்லா அலேசல்லம் அவர்கள் சொன்னதாக ஆயிஷா ரத்தி அல்லாஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் முஸ்லீமில் பதிவு செய்யப்படுகிறது லொஹருக்கு முன்னதாக நான்கு காத் லொஹருக்கு பிறகு நான்கு காத் எவர் ஒருவர் இதை பேணுதலாக தொழுவாரோ அல்லாஹு தாலா அவரை நரக நெருப்பை விட்டு விலக்கி விடுவான் காப்பாற்றுவான் என்று சல்லல்லா அலி செல்லம் அவங்க சொன்னதாகவும் ஹபீபா ரதி இல்லாம சொல்லுவாங்க அதாவது லொஹருக்கு முன் நான்கு ரக்காத் தொடுவது சுண்ணத் மொ அக்கதா லொஹருக்கு பிறகு தொழப்படுகிற நான்கு ரகத்துகளிலே ரெண்டு ரக்காத்து சுன்னத்தே மொ அக்கதா இரண்டு ரக்காத்து நஃபில் ஆனால் சல்லல்லா ஒட்டுமொத்தமாக தான் சொல்கிறாங்க லொஹருக்கு முன்னால் நாலு லொஹருக்கு பின்னால் நாள் இது தொழுதான் நரக நெருப்பிலிருந்து அல்லா அவரை பாதுகாக்கிறான் இது நசாயி என்ற கிரந்தத்தில் பதிவிடப்பட்டிருக்கிறது லொகருக்கு பின்பு நான்கு அக்காத் எந்த மோமின் தொடுவாரோ அல்லா நாடினால் அவரை நரக நெருப்பு ஒருபோதும் தீண்டாது செல்ல நாரேசலன் ஆக இப்படி சுண்ணத்தான தொழுகைகளுக்கு உயர்தரமான நன்மைகளை நபியவர்கள் நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள் கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே அசருக்கு முன்னுள்ள நான்கு ரக்கா தொழக்கூடியவர் மீது அல்லாஹ் அருள் புரிவானாக என்று நபியவர்கள் துவா செய்திருக்கிறார்கள் லொஹருக்கு முன் அதாவது ஜவாலுக்கு பிறகு நான்கு அக்கா தொழுவது அதாவது லொஹரினுடைய முந்தைய சுண்ண தொழுவது தஹஜ்ஜத்துடைய நான்கு ரக்காத்துக்கு சமமானது அப்படின்னு சொன்னாங்க சல்லா அலி செல்லாம் மேலும் சொல்லுவார்கள் அந்த நேரத்திலே எல்லா பொருட்களும் அல்லாஹுவை தஸ்வீக செய்கிறது எல்லா பொருளும் சல்லல்லா அலி செல்லாம அப்படி சொல்லிவிட்டு சொல்லுவார்கள் என்ற ஆயத்தையும் காண்பித்தார்கள் நிழல் தருகிற பொருட்களும் அவற்றினுடைய நிழல்களும் ஜவால் நேரத்திலே சில சமயம் ஒரு பக்கமும் சில சமயம் மறுபக்கமும் பணிவோடு அல்லாவுக்கு சயிதா செய்தவாறு தாழ்ந்து விடுகிறது என்ற சூரத்தும் நகலினுடைய நாற்பத்தெட்டாவது ஆயத்தையும் செல்லல்லாஹி செல்லம் அவர்கள் ஓதி காண்பித்திருக்கிறார்கள் என்ற ஹரிசிலே பதிவிடப்படுகிறது அப்பருக்கு முன் சொன்ன தொழுகை அந்த நான்கு ரக்காத்து இருக்குது த ஹஜ்ஜத்துடைய நான்கு ரக்காத்துகளுக்கு சமமானது ஏன்னா அந்த நேரத்தில் எல்லா பொருளும் அல்லாவை தஸ்வீக செய்கிறது அக்பர் கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே ஆக அதிகமாக சுன்னத் தொழுகையின் மீது கவனம் செலுத்த வேண்டும் பருது தொழுகை முடிந்தவுடன் தூசியை தட்டிவிட்டு வேகமாக செல்வதென்பது இது நல்ல பழக்கமல்ல எனவே சுண்ணத்தான தொழுகைகளை தொழுது பெருமானாரினுடைய ஷஃபாத்துக்கும் அவர்களுடைய நல்ல துவாவுக்கும் முறித்தானவர்களாக நல்லா என்னையும் உங்களையும் ஆக்கிரல் புரிவானாக தாவானா இஹமது இல்லாஹி ரபுலாளமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ